ஏக இறைவனா அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். இறுதி இறை தூதராம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவின் படைப்புகளை பற்றி ஒரு மணி நேரம் சிந்திப்பது 70 ஆண்டுகள் உபரியான வணக்கங்கள் செய்வதை காட்டிலும் சிறந்தது. அதன் அடிப்படையில் நாம் ஒவ்வொரு வாரமும் அல்லாஹுடைய படைப்புகளின் அதிசயத்தை பற்றி பேசி வருகிறோம். இந்த வாரம் ஒரு வினோதமான தாவரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். தாவரத்தை மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள்னு பலரும் சாப்பிடுகிறோம். ஆனா மாமிசத்தை சாப்பிடக்கூடிய தாவரத்தை கேள்விப்பட்டதுண்டா? இந்த தாவரத்தை அறிவியல் அறிஞர்கள் ஃபிளஸ் ஈட்டர்ஸ் என்றும் கார்னிவரஸ் பிளான்ட்ஸ் என்றும் அழைக்கிறாங்க. நம்முடைய பாசையில சொல்வதாக இருந்தா இதை நான்வெஜ் பிளான்ட்னு சொல்லிக் கொள்ளலாம். அல்லாஹ் தன்னுடைய இறைவேதத்துல பல இடங்கள்ல தாவரங்களை பற்றி சொல்லி காட்டுகின்றான். بسم الله الرحمن الرحيم أولم يروا إلى الأرض كم أنبتنا فيها من كل زوج كريم إن في ذلك لآية وما كان أكثرهم مؤمنين அவர்கள் பூமியை பார்க்கவில்லையா? அதில் மதிப்பு மிக்க எத்தனையோ வகை மரம், செடி, கொடி யாவற்றையும் ஜோடி ஜோடியாக நாம் முளைப்பித்திருக்கிறோம். நிச்சயமாக இதில் அத்தாட்சி இருக்கின்றது. எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் நம்பிக்கை கொள்வோராக இல்லை. அத்தியாயம் 26:7-8. மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். بسم الله الرحمن الرحيم أفرأيتم ما تحرثون أأنتم تزرعونه أم نحن الزارعون பூமியை உழுது நீங்கள் பயிரிடுகின்றதை கவனித்தீர்களா? அதனை நீங்கள் முளைக்கச் செய்கின்றீர்களா அல்லது நாம் முளைக்கச் செய்கின்றோமா? அத்தியாயம் 56:63-64. உதாரணத்திற்காக 2 வசனங்கள் மட்டும் இங்கே சொல்லி காட்டப்பட்டது. இதை போன்ற வசனங்கள் குர்ஆனில் நிரம்பி கிடக்கின்றது. கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாமிசத்தை சாப்பிடக்கூடிய செடி எப்படி மாமிசத்தை வேட்டையாடுதுன்னு சொல்லி இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. தன் மேல உட்காரக்கூடிய பூச்சிகளை பசை போன்ற திரவத்தை சுரப்பதின் மூலம் கைது செஞ்சு தன் வசப்படுத்தது. அந்த பூச்சிகள் தப்பிக்க முயற்சி செய்ய துடிக்கும் போது இதனுடைய சென்சார்கள் உஷாராகி இறை தப்பித்து போக முடியாதபடி பாதுகாப்பு அதிகப்படுத்தது. இந்த தாவரங்கள்ல மாட்டிய இறைகள் தப்பிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லைங்க. அப்படி இருந்தும் ஒரு ஈ தப்பித்து போனதை இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா அந்த ஈயோட சென்சாரும் அவ்வளவு உசாரானது. இறைவனின் படைப்புகள் விந்தையிலும் விந்தையானது, அதிசயத்திலும் அதிசயமானது என்று சொன்னால் அது மிகையாகாது. கம் தஹ்னஉ ஃபுஆதுக யம்ல